பிரஸ்ட் ஃபீடிங் வீக் வந்து ஆகஸ்ட் 1லேருந்து 7ஆம் தேதி உலக அளவில் வந்து நம்ம தாய்மார்களுக்கு பால் ஊட்டுவதற்கு குழந்தைக்கு எப்படி முக்கியங்கிறது குறிப்பாக 6 மாதத்துக்கு வந்து ஒன்லி நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 2 வருஷம் வரைக்கும் தொடர்ந்து தாய்ப்பால் மற்றும் இதர உணவு கொடுக்கணுங்கிற கன்செப்டை இன்னும் அவங்களுக்கு எப்படி கொண்டு போகணுங்கிறதுக்கு உலகளவில் பண்ணியிருக்காங்க. நான் வந்து உணவு மற்றும் நுகர்வோர் நலன் அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது முதல் உணவு குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய அந்த உணவு, அதை வலியுறுத்தி ஏற்கனவே ரம்யா ராமச்சந்திரன் அவரோட ஹஸ்பண்டும் அசோக் அவர்கள் வந்து ஏற்கனவே 2017 ரம்யா ராமச்சந்திரன் இன்டர்நேஷ்னல் பிரஸ்ட் ஃபீடிங் கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க. நிறைய பேர் மருத்துவர்கள் மருத்துவ சாரா நபர்கள் கவுன்சிலர்ஸ் எல்லாம் கலந்துருந்தாங்க. அதே தொடர்ந்து இன்றைக்கி வந்து இவங்க ஒரு நல்ல ஆந்தமையும் குறிப்பாக இந்த பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸே அவங்க தான் நம்மளோட ரியல் ஹீரோஸ். அவங்களே இந்த பாலூட்டும் தாய்மார்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அதை எப்படி அதை ஓவர் கம் பண்ணி அந்த பாலூட்டும் தாய்மார்கள் எப்படி தாய்ப்பால் கொடுப்பதை உறுதிப்படுத்துகிறாங்கிற கன்செப்டில் ரொம்ப அருமையான ஒரு ஆந்தம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு என்னோடய பாராட்டுகள். குறிப்பாக தாய்மார்களுக்கு நம்ம வந்து தமிழ்நாடு மிக சிறப்பாக நம்மளோட இந்த இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அதுக்கப்புறம் மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி குறைத்தால் கூட உணவில் பார்க்கும்பொழுது நம்ம வந்து ரொம்ப முக்கியமானது முதல் உணவு குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய கொலஸ்ட்ரால். அது வந்து அந்த ஃபஸ்ட் அவருக்குள்ள அந்த தாய்மார்கள் வந்து குழந்தைக்கு வந்து பிறந்த குழந்தைக்கு பச்சிளம் குழந்தைக்கு கொடுக்கணும். அதே மாதிரி அதுலேயே நமக்கு வந்து சற்று ஒரு 60 விழுக்காடு பீப்புள் தான் வந்து இந்த 1 மணிக்குள்ளே பிறந்த 1 மணிக்குள்ளே கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு 6 மாதம் தனியாக பிரஸ்ட் ஃபீடிங் மட்டும் கொடுக்கணும்னு சொன்னால் கூட அது வந்து ஒரு 55 விழுக்காடு நபர்கள் தான் கொடுக்குறாங்க. 6 மாதம் வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் வந்து தாய்ப்பால் மட்டும் கொடுக்கறது. அதே மாதிரி 2 வருஷம் வரைக்கும் இந்த தாய்ப்பால் கொடுக்கணுங்கிறது இருக்குது மற்ற உணவர்கள். இந்த கன்செப்டை விழிப்புணர்வு மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு பணியிடங்கள் மற்ற இடங்களில் அதை உணர்த்தி அதற்கு வழிவகை செய்வதற்கு தான் இது மாதிரி அனைத்து துறைகளும் இணைந்து இந்த இதுக்கு பண்ணுறோம். குறிப்பாக ரம்யா மற்றும் அவர்களோட கிரியேட்டிவ் டீம் அதுக்கப்புறம் திரு அசோக் ஸ்ரீதர் அவர்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த பாராட்டு.